நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் கலிடை மெயின் சாலையில் மற்றும் பிரதான பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள். கொரோனா இரண்டாம் அலை தொற்று பரவாமல் தடுக்க அரசு ஊரடங்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே திரிவோர் மற்ற ஏதேனும் கேளிக்கைகளில் ஈடுபடுவோரை கண்காணிக்க நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின்படி அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தின் ட்ரோன் கேமரா உதவியுடன் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகேசன், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராமலிங்கம், கற்பக விநாயகம், காவலர்கள் முரளி, பரமசிவன், பார்வதி மற்றும் அம்பாசமுத்திரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சங்கர சுப்பிரமணியன், காவலர் முருகேசன், தளவாய் பாண்டியன், ஜான் போஸ்கோ, மரியதர்ஷினி, கணேசன் மற்றும் ஊர்காவல் படையினர் பலர் கலந்து கொண்டனர். இதில் தற்போதைய கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் சாலைகளிலும் பிற இடங்களிலும் தேவையில்லாமல் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் ட்ரோன் கேமரா மூலம் இந்த கண்காணிப்பு பணியானது நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி அம்பாசமுத்திர உட்கோட்டத்தில் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையம், அம்பாசமுத்திரம் காவல் நிலையம் மற்றும் விகேபுரம் காவல் நிலையங்களில் பொதுமக்கள் நடமாட்டம் மற்றும் வாகனங்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பொருட்டு ட்ரோன் உதவியுடன் இன்றைய தினம் சாலைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் நடமாட்டத்தை குறைக்கும் எண்ணத்திலும் கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டுள்ளதை மீறாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ட்ரோன் உதவியுடன் இன்றைய தினம் வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு காவல்துறையின் சார்பாக அன்பான வேண்டுகோள், அரசாங்கம் விதிக்கும் கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடித்து இந்த கோவிடை பரவாமல் தடுக்க எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.